அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆன் ஏன்ஷியன் தமிழ் பொயட்டிக்ஸ் அப்படின்றத தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு சம்மரியாகவே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சம்மரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏகே ராமானுஜன் அப்படின்றவர் தான் இதோட ஆத்தர். அவர் ஒரு ஃபேமஸ் போயட். அவர் வந்து கன்னடா தமிழ் ரெண்டுத்தையுமே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. டிராவிடியன் லிங்குஸ்டிக்ஸில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு சிக்காகோவில். ஸோ இது வந்து எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்ற புக்லேருந்து எடுத்திருக்காங்க. அதை எழுதின அதாவது அந்த பர்டிகுலர் ப்ரோஸ் மட்டும் எழுதினவர் பார்த்தீங்கன்னா ஏகே ராமானுஜன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோஸில் ஆக்சுவலாக வந்து எதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவர் கொடுத்துருக்காருன்னா, அகம் புறம் அப்படின்ற ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. அகம் புறம் அப்படின்றது வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகநானூறு புறநானூறு அப்படின்ட்டு தமிழில் இருக்கும் இல்லையா ரெண்டு நூல்கள். ஸோ அகநானூறு அப்படின்றது அகத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட நூல்கள், அதாவது வந்து லவ்வை பற்றி பேஸ் பண்ணியிருக்கும். புறநானூறு அப்படின்றது புறத்தை பற்றி, அதாவது வாரை பற்றி எழுதப்பட்ட நூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் ரெண்டுத்தையுமே வந்து ரெண்டுத்தை பற்றியும் எழுதியிருப்பார். எஸ்பெஷலி வந்து தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு ரெண்டுத்தையும் பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத தான் அவர் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான லவ் வந்து சொல்லியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கிளை அப்படின்ற லவ். கைக்கிளை அப்படின்றது அன்ரெக்யூட்டட் லவ். அன்ரெக்யூட்டட் லவ்னா ஒன் சைட் லவ் மாதிரி. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெருந்தினை. பெருந்தினை அப்படின்றது மிஸ்மேட்ச்டு லவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அஞ்சு லவ் இருக்கு இல்லையா, அதுதான் ட்ரூ லவ். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான திணைகள், அதாவது அஞ்சு விதமான லேண்ட்ஸ்கேப் பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்து திணைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐந்து திணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா டே, மந்த், இயராக டிவைட் பண்ணியிருக்காங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் வைஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. ரெய்னி சீசன் வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர், கூல் சீசன் அக்டோபர் டு நவம்பர், ஈவினிங் டியூ வந்து டிசம்பர் டு ஜான்வரி, மார்னிங் டியூ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டு மார்ச், ஏர்லி சம்மர் ஏப்ரல் டு மே, அண்ட் லேட் சம்மர் ஜூன் டு ஜூலை. இது எல்லாத்தையுமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு திணைகள் இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வந்து அதோட அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு மெயினானது எது. ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மலை சார்ந்த இடம். முல்லைனா காடு சார்ந்த இடம். அதே மாதிரி மருதம் அப்படின்றது வந்து வயல் சார்ந்த இடம். நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த இடம். பாலை அப்படின்றது வேஸ்ட் லேண்டை குறிக்கும், அது வந்து டெசர்ட்டையும் குறிக்கும். ஸோ இதில் வந்து டைம், சீசன், பேர்டு, அந்த பர்டிகுலர் ரீசனுக்கான பேர்டு, அந்த பர்டிகுலர் ரீசனுக்கான விலங்குகளை இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இதோட கண்டினியூஷன் தான் இதில் கொடுத்துருக்கேன். அதோட மரங்கள், வாட்டர் அண்ட் அவங்க ஆக்குபேஷன் என்ன எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த டாபிக் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா பொயட்டிக் டிசைன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொயட்டிக் டிசைனுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எதுலேருந்து எடுத்திருக்காருன்னா குறுந்தொகை மூணுலேருந்து எடுத்திருக்காரு. இதை எழுதினவர் தேவகுலத்தார் அப்படின்றவர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அந்த பர்டிகுலர் போயம் வந்து குறிஞ்சி ஃப்ளவரையும் மவுண்டைனையும் பற்றி இருக்குமா அந்த பர்டிகுலர் போயம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சீன் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாராம் போயட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் எல்லாம் என்ன பண்ணுமா, குறிஞ்சி மலர்லேருந்து வந்து தேனை வந்து உறிஞ்சி எடுக்குமா. ஸோ இந்த டெக்னிக்கு பேர், அதாவது ஒரு டைரக்ட் போயமு அந்த போயமில் இன்னொரு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து உள்ளுரை உவமம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து இடன் மெட்டஃபர், அதாவது வந்து இதில் வந்து தேனை வந்து குறிஞ்சி ஃப்ளார்லேருந்து பீஸ் வந்து தேனை எடுக்குது அப்படின்றது வெளியிலேருந்து பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, பட் அதுக்கு வந்து ஒரு இன்னர் மீனிங் இருக்குது, அது ஒரு கம்பேரிசனும் கூட. அதனால தான் அந்த கம்பேரிசனுக்கு ஹிடன் மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் உள்ளுரை உவமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எதுலேருந்து எடுத்திருக்காருன்னா ஐங்குறு நூறு 22-24 எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து மெட்டஃபர் அண்ட் மெட்டானமி. மெட்டானமி அப்படின்றது வந்து சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் அனதர் வேர்டு, அதாவது ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை அங்கே கொடுத்து அந்த வார்த்தையோட இன்னர் மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்காப்பியத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கம்பேரிசன் இருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே தெரியும்
தெரிகிற கம்பாரிசன், அதுக்கு பேர் உலக வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளேயே இருக்கிற கம்பாரிசன், அதுக்கு பேர் செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சனே, அதாவது வந்து கேரக்டர்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம். அகம்புறம்ல ஸோ அகநானூரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின், ஹீரோவோட அப்பா அம்மா, ஹீரோயினோட அம்மா அப்பா, தோழன் தோழிகள், இவங்க எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அகநானூரில் வர கேரக்டர்ஸ் தான். புறம்ல பார்த்தீங்கன்னா போயட் வந்து தான் பேசுவார். அண்ட் அகமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓன் வாய்ஸாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா ரீடர்ஸை அட்ரஸ் பண்ணுற மாதிரியும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ தொல்காப்பியத்தில் ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராமா அண்ட் வேர்ல்டு. ஸோ இப்போ வந்து ஐந்து திணைகள் இருக்கு இல்லையா, அந்த ஐந்து திணைகளில் இப்போ வந்து குறிஞ்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் லேண்ட்ஸ்கேப்பை வந்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த போயமில் இருக்கிற வேறு அந்த லேண்டு, அந்த ஃப்ளாரு, அதுக்கப்புறம் வர இன்செக்ட்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒரு வந்து சிம்பலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எ லாங்குவேஜ் வித்தின் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது வெறும் அந்த செய்யுளில் இருக்கிற தமிழ் மொழியை மட்டும் குறிக்காமல் அந்த செய்யுளில் எழுதப்பட்ட மலை, அந்த பூக்கள், காடு, இது எல்லாமே வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து புறம் பொயட்ரி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அகம்புறம் வேறு வேறு தீமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரியான போயமோ இருக்குது அப்படின்ட்டு போயட் வந்து இது ரைட்டர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புறம் பொயட்ரி சம்டைம்ஸ் வந்து அகம் பொயட்ரியோட பேரலல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாகை அப்படின்றது வந்து வெற்றி பெற்றா வாகை சூடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ட்ரீ ஆஃப் த டெசர்ட் ரீஜன் வந்து அகம் பொயட்ரிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அகம் புறம் ரெண்டுத்துக்குமான சிச்சுவேஷன், அதோட காமன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு இந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லவ் அண்ட் மிஸ்மேட்ச்டு. மிஸ்மேட்ச்டு அஃபயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெருந்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா கலித்தொகை 94 எடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பொயட்டிக் டிவைஸ் பாருங்கள். இதில் வந்து அகம் புறம் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அகம் வந்து உள்ளுணர்வை பற்றி சொல்கிறது, புறம் வந்து வெளிப்புறத்தை பற்றி சொல்கிறது. அகம் வந்து ஹார்ட்டோட தொடர்புடையது, புறம் வந்து பாடி சர்ஃபேஸ், பாடி சர்ஃபேஸ்னால் இப்போ வந்து வார்லெலாம் வீர தழும்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, செல்ஃபை பற்றி சொல்கிறது, இது வந்து மற்றவங்களை பற்றி சொல்கிறது, இது ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டடானது, இது வந்து நான் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டடானது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இந்த டேப்லர் காலம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சம்மரி எழுதும்போது இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. ஸோ இந்த சம்மரி, இந்த ப்ரோஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேக நெக்ஸ்ட் டாப்பிக்கோட யூனிட் 1 நெக்ஸ்ட் டாப்பிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த டெக்ஸ்ட்லேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இமேஜஸ் எல்லாம் வந்து இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.